வீட்ல வரும்போது விட மாட்டறாங்க. யாரு டேய் பக்கெட்? இன்னொரு விஷயம், நீ இதெல்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டியா? அவ பிஎஸ்சி மேக்ஸ் 3 வருஷம் முன்னாடி முடிச்சா, நீ இன்ஜினியரிங் 4 வருஷம் தான் முடிச்ச. கால்குலேட் பண்ணி பார்த்தா அவ உன்னை விட ஒரு வயசு பெரியவ. ஒரு வயசு கேப் இல்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனையா? நம்ம ஆளுங்க 15 வயசு வித்தியாசத்துல கூட்டிட்டு வந்திருக்கா என்னடா? கரெக்ட். டேய், ராகவிக்கு டிசைன்ஸ்லாம் அமிச்சிட்டேன், அப்ரூவ் பண்ணால் சென்ட் பண்ணிவிடு. ஆ, என் வேலை இல்லை, நான் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கேன், நீ தான் வர வர பிஸியாக இருக்க. என்னடா திடீர்னு சைலன்ஸு? எல்லோரும் பண்ணு நினச்சிட்ருக்கிற விஷயம் தான் நீயும் பண்ணிகிட்ருக்க, நத்திங் ஸ்பெஷல். ஆனால் மூவ் ஆகிட்டே இரு, ஒரே இடத்துல நின்றுடாமல். பயங்கரமா பசிக்குது. ஆர்டர் பண்ணியா இல்லையா? பாஸ் ஆ, இங்கே இங்கே ரெயின் கோட் எடுத்துக்கலையா? மறந்துட்டேன். எப்படி போச்சு? சூப்பரா போச்சு, சுமாரா தான் போச்சு. ஐயோ நோ கருணா, நானா? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், ஏ சில்லன் இருக்கு. நோ ஏ பரவாயில்ல, அதெல்லாம் உண்ணாகாது, வா. வேண்டா. ஐயோ நோ ருக்கு, யூ நோ ஃபன்ஸ். என்ன பயந்தா கோளிய இருக்கு? அப்ப நீ ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வா. ஏய் ருக்கு, இப்பதானே பார்த்தோம். சரி சொல்லு, என்னை மீட் பண்ணும்போது டெலிபரேட்டாவோ சின்ன பையன் தான் வேணும் தேடிட்டு இருந்தியா? வாட், சாரி. ஏன்னா நானும் என்னோட பெரிய ஆள் தான் வேணும்னு தேடிட்டு இருக்கல. We found each other. அவ்வளவுதான். எனக்கு பெருமைதான். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை என்னைக்காவது மீட் பண்ணுவேன்னு நான் ஓப்பனாக தான் இருந்தேன். பட் அது ஒரு 23 வயசு, 23. நான் வயசை பற்றிலாம் எப்போதும் கவலைப்பட்டதில்லை. ஆனால் உன்னை மீட் பண்ணதுலேருந்து அது மட்டும்தான் என் கவலையா இருக்கு. லவ் இது மட்டும் இல்லை கருணா.
இப்போ உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லைல்ல. மேலே போட்டு அப்படியே லைட் கட் பண்ணிடுறியா? ருக்கு ருக்கு நில்லு. நான் இங்கே வந்துடக்கூடாது, நீ கிளம்பு. இல்லை இல்லை சொல்லு. என்ன 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 சொல்ல சொல்கிற? என்ன சொல்ல வந்தி அதை சொல்லு. ஏன் குழப்புற? ஏன்னா நானே குழம்பி தான் இருக்கேன். குட் மார்னிங் சார். தெரியுதுல்ல, அப்ப பேசு. இன்னைக்கு இதெல்லாம் ஓகேயா தெரியும், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் மாறிடுச்சுன்னா? ருக்கு, நம்ம ஒன்னா இருக்கும் போது எல்லாம் நல்லா இருக்குல்ல, இப்ப என்ன? மேபி மேபி இட்ஸ் அ பாசிங் ஃபேஸ். சரி, நீ சொல்ற மாதிரியே இருக்கலாம், ஆனா அதை தெரியாம ஒன்னா இருந்த பார்க்கணும்ல. இது பேட்டில் தான், அதுக்கு நான் ஒருத்தான், நீ தான் முடிவு பண்ணும். இதுக்கு என் கிட்ட பதில் இருக்கு. குட் மார்னிங். ஹாய்டா. ருக்கு, படத்துக்கு போலாமா? டேய், மண்டே மார்னிங் யாராச்சும் படத்துக்கு போவாங்களாடா? என்னடா இது? ஆக்சுவலி வை நாட், வை நாட். வை நாட் ஒரு அமேசிங்கான கண்டென்ட் வந்து கொடுத்துருந்தாங்க கண் முன்னாடி. எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். லைக் வென் இட் இஸ் அ ஓல்டர் மென் அண்ட் எங்கர் கை, திங்ஸ் ஆர் மோஸ்ட் ஸ்வீட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படமாக பார்க்குறப்போ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், பிகாஸ் அந்த பையன் டு கன்வின்ஸ் அட் கேர்ள்னும் அந்த அந்த பார்ட் குட் ஹவ் பின் மோர் எமோஷ்னல் ஆர் மோர் கன்வின்சிங் ஃபார் த கேர்ள். அந்த இது மட்டும் எனக்கு தோணுச்சு. பட் ஆஸ் அ கான்செப்ட் அண்ட் ஐடியா இட் இஸ் வெரி குட். தேங்க் யூ. வெற்றிமாறன் அவர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் திஸ் லாட். இது வரைக்கும் பார்த்த எல்லா படங்களும் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ். வெரி வெரி வெல் மேட், வெல் கன்சீவ்ட். ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அதுதான் முக்கியம். ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் சண்டை இருக்கும். சண்டை போட்டு தான் வந்து அதை நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளேயும் சமூகத்தோடையும் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த கான்ஃப்ளிக்டை அந்த அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வர்த்தான் டிசைட் பண்ணுறதுக்குல்ல, அந்த பர்சன் வர்த்தான் டிசைட் பண்ணுறதுக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ தட் யூ டெல்ட் வெரி வெல். எனிவே, இட்ஸ் அ வெரி ஃபைன் ஃபிலிம், வெரி வெல் மேட். ஆஸ் யூஷுவல் யுவர் ஆக்டர்ஸ் ஹவ் பர்ஃபார்ம்ட் வெல் அண்ட் யூ மேட் யூ ப்ராட் அவுட் த பெஸ்ட். காஸ்டிங் வாஸ் குட், எவ்ரி திங் இஸ் கம் அவுட் வெல். பிரபு சாலமன் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். ரேஷ்மி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வெரி நைஸ், வெரி ட்ரூ. அதுதான், அது ரொம்ப முக்கியம். சி, மெனி டைம்ஸ் தே டெல் த ஸ்டோரி, அது நம்ம வேலை கிடையாது. ஷுட் ஷோ த ஸ்டோரி.
அதை அழகாக காட்டியிருந்தீங்க, அதை ரொம்ப அழகாக காட்டியிருந்தீங்க. எனக்கு பிகினிங்கு நான் கூட யோசிச்சேன், என்னடா இது அவங்க ரொம்ப முதிர்ச்சியாக இருக்கிறாங்களே, என்ன இது, நாங்கள் ஏன்னா சில நேரத்தில் பட்ஜெட்டில் இப்படிலாம் தள்ளி விட்டுருவோம், அப்புறம் அதுக்கு ஒரு ரீசன்லாம் ஒரு டயலாக் பக்கத்தில் வச்சு மூடிடுவோம் நாங்கள். ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த ஒரு செஷன், அழகாக ஒரு படிக்கட்டுக்கிட்ட ஒரு பெரிய வாழ்க்கையை பேசிட்டு போகிறாங்க பாருங்கள், அதுதான் அழகு, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க.